இந்த உலகில் விலைமதிக்க முடியாத சொத்து என்றால் அது தங்கம், வைடூரியம், வைரம் போன்ற பொருள்கள் அல்ல, இரத்தமும் சதையுமான பெண்கள்தான். ஆம், பெண்களை அடைவதற்காகத்தான் இந்த உலகில் பல்வேறு போர்கள் நடந்துள்ளன. நமது நாட்டை எடுத்துக்கொண்டால் இராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் உருவாக காரணமே பெண்கள்தான். கோமர் எழுதிய இலியட் போன்ற நாடகங்களும் ஷேக்ஸ்பியர் நாடகங்களும் பெண்களை அடைய எடுத்துக்கொண்ட முயற்சிகள்தான். அழகான பெண்களை தன்னருகே வைத்திருப்பதை பெருமையாகவும் கௌரவமாகவும் ஆண்கள் நினைக்கிறார்கள். அவளுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அவனது அழகை ஆராதனை செய்து அவளை சொந்தமாக்கிக் கொள்ளத் துடிக்கிறார்கள். பெண்களின் உடலில் தங்கச் சுரங்கம் போல் இன்பம் கொட்டிக் கிடக்கிறது என்பதை ஆண்கள் நம்புவதன் காரணமாகத்தான் உலகம் முழுவதும் பெண்களுக்காக ஆண்கள் இயங்குகிறார்கள். எத்தனை பெண்களை அனுபவிக்க முடியுமோ அத்தனை இன்பம் அனுபவிப்பதாக நினைக்கிறார்கள். பெண்களை மிக உயர்வாக ஆண்கள் மதித்தாலும் தங்களை மிக உயர்வாக பெண்கள் நினைத்துக் கொள்வதில்லை. அதனால்தான் பெண்களின் மதிப்பு பெண்களுக்கே இன்னமும் தெரியவில்லை. தன்னுடைய உடல் ஆராதனைக்கு உரியதல்ல அசிங்கம் என்று பெண் நினைக்கிறாள். இன்னும் சொல்வதென்றால் தன்னுடைய உடலை பற்றி அறிந்து கொள்வதே தேவையில்லாத செயல் என நினைக்கிறாள். அதனால்தான் இன்பம் கொடுக்கும் பாத்திரமாக இருக்கும் அவளால் இன்பம் அனுபவிக்கும் நிலையில் இருக்க முடிவதில்லை. முதலில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தான் முக்கியமானவள் என்றும் தன்னுடைய உடல் ஒரு தங்கச்சுரங்கம் என்பதும் புரிய வேண்டும். அதனால் முதலில் பெண் உடல் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். உடல் அமைப்பில் ஆணும் பெண்ணும் பல வழிகளில் ஒன்று போலவே உள்ளனர். இருவருக்குமே இதயம், சிறுநீரகம், நுரையீரல் என்று பெரும்பாலான உறுப்புகள் ஒரே மாதிரியாகவே உள்ளன. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இவர்களுடைய பாலியல் மற்றும் இனப்பெருக்கத்துக்கான உடல் உறுப்புகள் மட்டும்தான். ஓர் ஆணும் பெண்ணும் இணைந்து குழந்தையை உருவாக்க இனப்பெருக்க உறுப்புகள்தான் உதவி செய்கின்றன. பெண் உடலில் இனப்பெருக்க உறுப்புகள் உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் அமைந்துள்ளன. வெளியே இருப்பதை பெண் உறுப்பு என்று சொல்வார்கள். உள்ளே கற்பப்பை, சினைப்பைகள் போன்றவை உள்ளன. மார்பகங்கள் எல்லா வடிவிலும் எல்லா அளவிலும் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு 10 முதல் 15 வயது ஆகும்போது, அதாவது பூப்படையும் பருவத்தில், மார்பகம் வளரத் தொடங்கும். கருத்தரித்த பிறகு குழந்தைக்கான பால் இங்குதான் சுரக்கிறது. உடலுறவின் போது மார்பகத்தை தொட்டால் உணர்ச்சி அதிகரிக்கும். இந்த உணர்ச்சிகள் பெண்ணின் பிறப்புறுப்பை ஈரமாக்கி உடலுறவுக்கு தயார்படுத்துகிறது. மார்பகத்தின் உள்பக்கம் இருக்கும் சுரப்பிகள் குழந்தைக்கான பாலைச் சுரக்கின்றன. அந்தப் பாலை மார்பகக் காம்புக்கு கொண்டு செல்பவை சுரப்பிக் குழாய்கள். மார்பகக் காம்பின் வழியே பால் வெளிவரும். சில சமயங்களில் இது விரைத்து வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும். சில சமயங்களில் இது தட்டையாக மடிந்து போயிருக்கும். மார்பகக் காம்பைச் சுற்றி இருக்கும் கருத்த மேடான பகுதி மார்பு கருவட்டம் எனப்படுகிறது. கருவட்டத்தில் உள்ள மேடுகள் எண்ணெய் பசையை உற்பத்தி செய்கின்றன. அவை மார்பகக் காம்பை சுத்தமாகவும் மிருதுவாகவும் வைத்திருக்க உதவுகின்றன.